பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், பங்குனி உத்திர திருவிழா எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கிறது? வணக்கம் ராஜலட்சுமி. அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவினன் குடியில் பங்குனி உத்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சேவல் மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜை செய்யப்பட்டு காலை 10:45 மேல் கோயில் குடிமரத்தில் கொடியேற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை சமயபுரம் மற்றும் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரணை நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 6ஆம் நாள் திருவிழாவாக, வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதியும் பங்குனி உத்திர தேரோட்டம் 7ஆம் நாளாம் திருவிழாவாக, வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதியும் புதன்கிழமை அன்று நடைபெறுகிறது. 7ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் பங்குனி உத்திர திருவிழா நிறைவடைகிறது. திருவிழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடிமுடி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து பாதயாத்திரையாக வந்து பழனியாண்டவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வழிபடுவது வழக்கம். முதல் நாளான இன்று காசி, கயா, திரிவேணி, சங்கமம், கொடுமுடி ஆகிய ஊர்களிலிருந்து புதிய தீர்த்தங்கள் கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகின்றன. கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோயில் அறங்காவலர் குழுவினர், இறை ஆலய நடராஜன், உதவி ஆணையர் லட்சுமி மற்றும் நகர முக்கிய பிரமுகர்கள், ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.